சேலத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு, என்டர்டெய்னிங்காவும் போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஜவஹர் யூடியூப் சேனல்ல, அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா வந்துட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. விஜய் டிவி கலக்கப் போவது யார் புகழ்? நல்லா உங்களை மகிழ்ச்சியாக சிரிக்க வைக்கிறதுக்காக சிவகாசி அவங்க சொந்த ஊர் சரவடியா. ஓம் நமச்சிவாய. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று என் கன்னி தமிழாம் அன்னை அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி தமிழுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டேலா. சூப்பரான ஃபிகர்னா அது டீனேஜ், சூப்பரான ரசிகர்கள்னா அதான் சோனா காலேஜ். படிச்ச பொண்ணை காட்டிலையும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டுங்க, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். சைட் அடிக்க வைப்பதும் எங்கள் பெண்கள் தான், சரக்கடிக்க வைப்பதும் எங்கள் பெண்கள் தான். முன்னாடி காம்பேர் பண்ணிட்டு போச்சு இந்த கார்த்திகா பொண்ணு, எவ்வளவு கலரா இருக்கு பாத்தீங்களா. அந்த பொண்ணு அழகா இருக்கிறது காரணமே நான் தான் தெரியுமா. இது வேறயா? அந்த பொண்ணு அழகா இருக்கிறது காரணமே நான் தான், ஏன் தெரியுமா? நான் கருப்பா குண்டா இருக்கனாலதான் அது சிறப்பா அழகா தெரியும். பின்னால் அமர்ந்திருக்கும் என்னுடைய தல ரசிகர்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் நான் டீச்சரா இருந்தா வெளியே வந்துட்டேன், எனக்கு சம்பளம் ஒரு 7000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 7000 ரூபாய் சம்பளம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு தான். டீச்சர் எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் டீச்சர்னா, நான் உடனே நினைச்சேன் பரவாயில்ல ஒரு தமிழ் கலைஞனை நம்ம வளர்க்குறோம், எதுக்குடா பிடிக்கும்னு. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அஜித்தை பத்தி பாடியிருக்கார் டீச்சர், அதனால எனக்கு திருக்குறள் பிடிக்கும் டீச்சர். வேணா 1330 குறள் நான் படிச்சிருக்கேன்டா இது வரைக்கும். அப்படி நான் திருக்குறள் அஜித் வரவே மாட்டாரான்னு போங்க டீச்சர், உங்களுக்கு ஒன்றும் தெரியல. நான் எங்க சொல்றான்னு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை தலை. பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், காதலர்கள்னா ஓடுறதும், பெற்றோர்கள்னா தேடுறதும் நம்ம நாட்டில் சகஜம் தானே. இப்படி நடுவர் எவ்வளோ அழகான நடுவரை விட்டுட்டு பேச முடியுமா? எவ்வளோ அழகான நடுவர், இந்தியாவே இலக்கியத்தில் கலக்கிட்டு இருக்க நடுவர். உங்களை பத்தி பாராட்டாம போனா சசிகலாவுடைய கட்ட வேகமா. ஸ்கூல்னா அடிப்பாங்க பெல்லு, பசங்கனா வச்சிருப்பாங்க செல்லு, தமிழ்நாட்டிலே சோனா காலேஜ் தான் தில்லு. என்ன நடுவர் கொஞ்சம் சொல்லு, நீ கொஞ்சம் சொல்லு, எதிர்த்து பேசினார் பாருங்க, ஓடிய போயிட்டாரு. அடுத்து பார்க்க வேணாமா யாரு பேச வர்றா, சசிகலா பேச வேணாம். திரும்பி மூணு ஊதுனாலே டிக்கெட்டே இல்லாம மூணு உளுந்துருப்படிக்கு போயிடும். எடுத்துக்கலாம், ஒரு காலம் மழை எடுக்க முடியாது. அதிகமா சிகரெட் அடிக்கிறவனும் அடிக்கடி சின்ன வீட்டுக்கு போறவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. வாழ்க்கை என்பது அழகான வட்டங்க, அந்த வட்டத்துக்கு
இருக்குள்ள வீட்டுல இருக்கமா வெளியில இருக்கிறமா எப்ப சந்தோஷமா இருக்கும்னா, 8 மணி நேரம் தாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம், 16 மணி நேரம் தாயின் கைப்பிடித்து தாங்க வாழ்றோம். அதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு, உண்மையா இல்லையா? அப்பா அந்த கை தட்டின 4 பேருக்கு அமைஞ்சு ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். நடுவர் அவர்களே, இப்ப எங்க வீட்டுக்காரே எடுத்துக்கோங்களேன், வெளியில போனா அடி வாங்குவாங்க. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு வெளியில என்ன இருக்குன்னு ரெண்டு லைன்ல சொல்லட்டா? வீட்டுக்குள்ளே அன்பு இருக்குது, ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, பண்பு இருக்குது, அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, அண்ணன் இருக்குது, அக்கா இருக்குது. வெளியே என்ன இருக்குது தெரியுமா? வெளியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, டாஸ்மார்க் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, அடி வாங்குது. புருஷனுக்கும் பொண்டாடிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இப்பதான் மேட்ருக்கு வந்துக்கிறீங்க. வாங்க வாங்க. கம்முனு இருந்தா அது புருஷன், கும்முனு இருந்தா அது பொண்டாட்டியா? இன்னும் சிறப்பா சொல்லட்டா, ஒர்க் ஹார்ட் ஒர்க். பசங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தெரியுமா? பண்றீங்கல்ல தங்கம், பூரா டைய கட்டி நாயாட்ட அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒரு பொண்ணு சைட் அடிச்சா வர்க், அவங்க அக்காலை சேர்த்து அடிச்சா இருக்கும். நல்லா கை தட்டுறீங்க தாங்க, ஒரு 10 பேர் எங்க வீட்டுக்கு வாங்கல. பிகருக்கும் பிங்கருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, பிங்கரை ஈஸியா மடக்கிடலாம், பிகரை லேசுக்குள்ள நீங்க மறக்க முடியாது. எங்களுடைய பேச்சின் திறமை கிடையாது, உங்களுடைய கைத்தட்டின் அருமை எங்களை பேச வைக்க. என் புருஷனை பத்தி தெரியாது, மிக அறிவாளி புருஷன். போன வாரம் வந்து சப்புன்னு அரைஞ்சாரு, எதுக்கே அடிக்கிறீங்க என்ன பக்கத்துல நாய் செத்து போச்சுட்டீங்க. அவரை மாதிரி நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எப்படி புரிஞ்சு கை கட்டுறேன். டெய்லி டெய்லி பத்து ஜோக்கு சொல்லிருந்தாங்க, என் மயங்கள் சீக்கிரம் உன்னை கீழ்பாக்கத்துல சேர்த்துருவோம். மனுஷன் சிலிண்டர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரியா? நான் எழுப்பி என்னையா பண்றீங்கன்னு கேட்டேன். உப்புமா கிண்டி முடித்ததும் சிலிண்டரை அணைக்கவும்னு போட்டுருச்சு, அணைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஆளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஓசோன் பாதுகாப்பு இல்லாத உலகம் வெளி உலகம், ஆனால் அன்பின் அடைக்கலமானது உள் உலகம். இந்த உள் உலகத்துல ரொம்ப வந்து எதிரணியில சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நட்பு ஒத்துக்கிறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸை கைப்பிடிக்க வைத்தது யார் தெரியுமா? என்னுடைய தாயும் தகப்பனும் வரிசையில் நின்று பள்ளியில் சேர்த்ததால் உனக்கு நட்பு கிடைத்தது. நல்ல பிள்ளைங்க நம்முடைய சோனா காலேஜ் பிள்ளைங்க, உங்களை சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா?
சாட்டிங் பண்ணி செட்டிங் ஆகி டேட்டிங் போய் வெட்டிங் பண்ணி ஃபைட்டிங் பண்ணி கட்டிங் ஆகி அடுத்த ஜோடியோட ஃபிட்டிங் ஆகி போய்கினே இருக்கு. ஏங்க பஸ்ல ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அழகான பிள்ளை இருந்தா, அந்த பிள்ளை மாதிரி ஒரு அழகான பிள்ளை பஸ்ல கர்ச்சி பக்கீல போட்டுருச்சுங்க, கீழே போட்டா நம்ம சூப்பர் ஃபிகர். உங்க காலேஜ்ல அழகான பிள்ளையெல்லாம் இருக்கு, நான் ஏன்னு பாத்துட்டே இருக்கேன். பஸ்ல ஒரு கர்ச்சி பக்கீல போட்டுச்சு இந்த பிள்ளை, உடனே நம்மால அப்படியே தலை ஆயிடுவார்ல, அப்படி ஓடி போய் அந்த கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்தோடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது, தேங்க்யூ சொல்லுது. ஒன்னு வெல்கம் சொல்லலாம், ஓகேன்னு சொல்லலாம், திருப்பி நன்றின்னு கூட சொல்லலாம். இந்த பிள்ளை தேங்க்யூன்னு சொல்லுது, உடனே இவர் ஐ லவ் யூ. உடனே காதல் வந்துருக்கு, அடுத்த வாரம் மோதிரம் மாத்தி கல்யாணம் முடிச்சிடறாங்க, அதுக்கு அடுத்த வாரம் டைவர்ஸ் பண்ணி அடுத்த ஜோடியோட போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பாக்குறேங்க ஷீலான்னு ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டே இருந்தா ஒரு பையன் காலேஜ்ல, அடுத்த அடுத்த வருஷம் பாக்குற மாலான்னு ஒரு பிள்ளையோட சுத்துறான், கடுப்பாயிட்டேன், ஏன்டா போன வருஷம் கூட ஷீலா தானடா வண்டியில் ஏத்திட்டு போனேன், இன்னைக்கு நான் மாலாவோட சுத்துறேன். வருஷம் வருஷம் சிலபஸ் மாறுது, காதல் மாறக்கூடாது. என்ன சேட்டை வச்சீங்க, வெளி உலகம் நல்லா இருக்குன்னு பேசுறீங்க, வெளி உலகத்துல எவ்வளவு சேட்டை நடக்கு தெரியுமா? ஒரு இளைஞன் ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்க உள்ள வர்றான், வந்து பாக்குறான் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட், அங்க ஒரு சண்டை நடக்குதுயா தங்கம், முடிஞ்ச பிறகு பட்டிமன்றம், அங்க ஒரு பட்டிமன்றம் நடக்குதா? அழகான இளைஞன் உன்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அழகான இளைஞன் அந்த கேண்டீனுக்குள்ள வர்றான்ப்பா, வந்து பாக்குறான் அவனுக்கு உட்கார சீட்டே இல்லை, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, ஒன்னு கொஞ்ச நேரம் நின்னு குடிச்சிருக்கலாம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்கலாம். அவன் என்ன பண்ணா தெரியுமா, நம்மால தான் குசும் பிடிச்சாலே டக்குன்னு செல் எடுத்தான், மச்சான் ஓ பிகர் ரமேஷோட வந்திருக்கு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான், நாலு செட்டு ஜோடி காலி ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரிகிறது தங்களுக்கு, ஒரு செட்டு இன்னொரு செட்டோட போய்கிட்டே இருக்கு. ஒரு பிளஸ் டூ படிக்கிற பையங்க ஒரு வயசு பிள்ளை கூட படிக்கிற பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான், அம்மாக்கு எவ்வளவு பதட்டம், அம்மாக்கு பதட்டமாயிருச்சு, என்னடா பிளஸ் டூ படிக்கிற பிள்ளை அழகான பிள்ளை வேற கூட கூட்டு வந்திருக்க, ஏமா என்ன போய் சந்தேகப்படுறமா, நான் அப்படி பயனாமா, நான் அப்படி பயனா, ஒரு டவுட்டுக்காண்டி வந்திருக்குமா, எல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கும், பெண்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு வெளியே இருக்கிறதாங்க, செத்த நேரம் பஸ்ல டெய்லி டிராவல் பண்றேங்க, அன்னைக்கு ஷூட் முடிச்சுட்டு வரேங்க, ஆணு தூங்கிட்டேன், பர்ஸ்ல இருந்து 10,000 எடுத்துட்டான், என் செல்போனையும் தூக்கிட்டாங்க, எனக்கு அழுகுனா அழுக, இன்னொரு செல் வச்சிருப்பேன் அது சப்சிடி, அதை நாய் கூட தூக்காது, அந்த செல் எடுத்து வேகமா என் புருஷ் கடிக்கிறேன், அத்தா என் செல்ல தூக்கிட்டு போயிட்டு வந்தான், 10,000 செல் தானே, சும்மா ரெடி ஒன்னு எவனும் தூக்க முடியாது, செல்ல தூக்கிட்டு அவர் அவ்வளோ அவ்வளோ ஹை ஹை ஃபீல்ட். அவர் இன்னைக்கு என்ன பெரிய சிறப்பு தெரியுமா, சேலத்தில் பிறந்த தங்கங்களே சேலத்தில் பிறந்ததற்காக மார் தட்டி கொள்ளுங்கள், ஏன் தெரியுமா, ஐஏஎஸ் ரோகிணி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் 50 கோடி ரூபாய்க்கு தன் வீட்டை விற்று இன்று கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் வீட்டை 50 கோடி ரூபாய்க்கு விட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எழுந்தவன் வாழ்க்கை விடியாமலே போனது விவசாயி, விடியுமுன் எழுந்தவன் வாழ்க்கை விடியாமலே போனது விவசாயி, தென்னையோரம் திண்ணை வளர்த்தேன், தெருவோரம் புங்கை வளர்த்தேன், கொள்ளையோரம் கொய்யா வளர்த்தேன், மூளையோரம் முல்லை வளர்த்தேன், சந்தோரம் வேம்பு வளர்த்தேன், வாசலிலே வாழை வளர்த்தேன், பிள்ளை என எண்ணி வளர்த்தேன், பிள்ளை இல்லா குறை மறந்தேன், தென்னை தேடி தேனி வந்தது, கொய்யா தேடி அணில் வந்தது, வேம்பு தேடி எல்லாம் வந்தது, வாழை தேடி உறவு வந்தது, எங்கிருந்தோ கஜா வந்தது, என் பிள்ளைகளை அள்ளி சென்றது, தனிமரமாக என்னை விட்டு சென்றதென்ன, அழுக கண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, வாழ்க்கையில் வசந்தமும் இல்லை, வாழ வழியும் தெரியவில்லை, இப்படிக்கு இன்றைய விவசாயி. அப்படி கஷ்டப்பட்டு எல்லா பயிரையும் எல்லா விவசாய நிலங்களையும் இழந்த ஒரு ஆண்மகன் வீட்டில் அழுது கொண்டு வந்து உட்கார்ந்தால் அந்த வீட்டுக்கு இருக்கும் பெண்மணி என்ன சொல்வாள் தெரியுமா, இந்தாங்க என் தாலி கொடி இருக்குங்க, 9 பவுனுங்க, கலட்டிட்டு போங்க, ஏன் இன்னைக்கு சசிகலா 50 பவுன் 70 பவுன் வச்சிருக்கேன், ஆனா இந்த தாலி கொடியை கூட விட்டுத்தான் என் வீட்டிற்கு நான் பேஸ்மட்டம் போட்டேன், இன்று அந்த பேஸ்மட்டத்தின் மேலே என் புருஷ் உட்கார்ந்திருக்காருனா அதுக்கு காரணம், அதுக்கு காரணம் என் வீட்டின் அன்புங்க.
வெளி உலகம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்றீங்க. காலேஜ் நல்லா இருக்கு, ஆபீஸ் நல்லா இருக்கு, வெளியே வந்து பேசுற மேடைகள் நல்லா இருக்குங்க. ஆனா அடித்தளம் எது தெரியுமா? என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று தாலியை கலட்டி விட்டு மஞ்சள் கயிறை கட்டுகிறாளே, அங்கே இருக்கிறதுங்க மகிழ்ச்சி. பெண்ணை பத்தி பெருமையா அப்படிதாங்க ஒரு மேடையில பேசினேன், பெண்ணை பத்தி பெருமையா பேசினேன். என்ன பெருமை அப்படின்னா, காலை மாலை ஆபீஸ் வேலை செய்வதிலே அவள் அஷ்டலட்சுமி. பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது சரஸ்வதி, புருஷனின் பணத்தை மிச்சம் பண்ணும் போது அவள் மகாலட்சுமி. எதிர்த்த வீட்டுக்காரி சண்டைக்கு வந்தால் அவள் துர்கா தேவி. ஈர டவலை புருஷன் சோஃபா மேல் போட்டால் அவள் ஆவாள் பத்திர காளி. அழகாக ஆடை அணிந்தும் கண்டுக்காமல் புருஷன் இருந்த ஆவா சந்திரமுகி. தா அழகா இருந்தோ அடுத்த வீட்டு பொண்ணை சைட் அடிச்சா ஆவா சொர்ணாக்கா. இப்படி ஒரு பெருமையை சொன்னேன் பாருங்க ஒரு பையன். நான் இது என்ன டீச்சர் பெரிய விஷயம், நீங்க கீரையில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே நான் அதுக்கு, தம்பி கீரையில 20 கிலோ இரும்பு சத்து இருக்கு, 30 கிலோ நார் சத்து இருக்கு, 40 கிலோ அயன் விட்டமின் இருக்குன்னு போங்க டீச்சர். ஒரு பொண்டாட்டிக்குள்ள, ஒரு பொண்டாட்டிக்குள்ள 20 டீச்சர், 40 HM, 30 ப்ரொஃபஸர், 80 வக்கீல், 100 ஜட்ஜு, 20 ஓவியா, 40 ஜூலி இருக்குன்ற. நம்ம ஒண்ணு சொன்னா 10 சொல்லுவோம். இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, இப்ப சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கை. ஆனா உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமா? நாம் சந்தோஷமாக இருப்பதல்ல வாழ்க்கை, நம்மை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. ஒரு ஒரு திருமணம் முடித்து 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அந்த அம்மா திடீர்னு உட முடியாம இறந்துட்டாங்க. அந்த அந்த சடலத்தை எடுப்பதற்கு சுத்தி ஆள் நிக்கிறாங்க, சடலம் இப்ப வெளியே போகுது, பிள்ளைகள் அழுகுது, மாமியார் மாமனார் அந்த பெண்ணோட சுற்றங்கள் எல்லாம் அழுகுறாங்க. ஆனா கணவன் மட்டும் தோல்ல துண்டை போட்டுட்டு அழுகாம நின்றுட்டே இருந்தாரு. கடைசியா அந்த பெண்ணத்தை, அந்த அந்த பெண்ணின் மனைவியின் பெண்ணத்தை வெளியே வாசல் வெளியே போகுது. அப்ப கண்ணீர் விட்டு கொண்டு கணவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இன்றுதான் இன்றுதான் என் மனைவி என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே வெளியே போகிறாள். பெண்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன், வருங்கால வீட்டுக்காரன் நினைச்சுக்கோங்க, வருங்கால வீட்டுக்காரன் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு 50 ரூபா பூ வாங்கிட்டு வந்தாருன்னா உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தாருன்னா பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம். இவ்வளவுதான் வித்தியாசம். பெண்கள்லாம் பாருங்க, பார்டர் கட்டின சேலை கட்டுவோம், ஏன் தெரியுமா? ஒழுக்கம் என்ற பார்டரை தாண்டி நாங்கள் ஒருபோதும் செல்வதே கிடையாது. ஒழுக்கத்துல இது சிறப்பா இருக்கும். ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை விட எனக்கு ஆண் பிள்ளைகளைத்தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளை வீட்டுல நீங்க விருந்து சாப்பிடலாம், ஆம்பளை பிள்ளை வீட்டுலதான் இருந்து சாப்பிட முடியும். இந்த பொம்பளை பிள்ளைக்கு பாருங்க, சிமிக்கி அமிக்கி ஆட்டலு மாட்டலு பேரலோலி பேத்திலோலி ஐயாலோலி எல்லாம் போட்டா தான் பார்க்க முடியும் கர்மத்தை. எங்க ஆம்பளை பையன், எங்க ஆம்பளை பையன் மூஞ்ச கழுவி தலையை சீவிட்டாலே அழகா இருப்பாயா. இன்னொன்னு சொல்லட்டா பெருமக்களே, ஒவ்வொரு தாய்க்கும் பெண் பிள்ளையை பெறுவதை விட ஆண் பிள்ளையை பெறுவதிலே கர்வம் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? வீட்டுல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, வயசான பாட்டி இருந்துருவீங்களே, எக்ஸ்பைரி டேட் ஆனோன்னு இழுக்கும். இந்த மாதிரி நம்ம சிவானி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு எங்க பாடி கிழமை செய்யுது, அதே எங்க தவளை கிழமை செய்யுது அழுவும். ஆனா எங்க நடுவர் மாதிரி ஜம்முன்னு ஒரு இளைஞன் இருந்தானா, சோலா காலேஜ் இளைஞன் இருந்தானா, டப்புனு வேட்டி எடுத்து மடிச்சு கட்டுவான், பாட்டி அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா ஆட்டோக்குள்ள போட்டு ஆட்டோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு ரத்தத்தை விட்டு காப்பாத்துவா, அவன் தான் ஆம்பளை சிங்கம். மிகப்பெரிய ஒரு மனிதரின் பெயரை சொன்னால் நாம் எல்லோரும் கை தட்டுறோம். ஒவ்வொரு பேரா சொல்லட்டா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், தளபதி, சிவகார்த்திகேயன், இதையெல்லாம் தாண்டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏன் அவளை கைத்தட்டு
தெரியுமா? அவர் என்ன வீட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்து எல்லாத்தையும் பொண்ணு பார்த்து கொடுத்தாரா, இல்ல 10,000 கொடுத்துட்டு போனாரா? கிடையாது. என்ன செய்தார் தெரியுமா? நம் நாட்டை தாக்க வேண்டும் என்று அமெரிக்க ராணுவம் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை தயாரித்து தயாராக வைத்திருந்தது. ஏன் தெரியுமா? இந்தியாலேயே தமிழர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள். இந்திய வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மேல அகலமா இருக்கும், கீழே வர வர கூர்மையா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? என் தமிழன் மட்டும்தான் அறிவில் அகலமாகவும் ஆற்றலில் கூர்மையாகவும் இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதம் தயாராக இருந்தது. இதை தெரிந்து கொண்ட அப்துல் கலாம் சத்தம் இல்லாமல் சாட்டிலைட்டை தயார் செய்து வைத்திருந்தார். அந்த அணு ஆயுதம் இங்கே உள்ளே வரும்போது 1000 ஒட்டகங்களை ஒரே நேரத்தில் கிளப்பி நம்முடைய சாட்டிலைட் சகாரா பாலைவனத்தில் இருப்பதை தெரியாமல் மறைத்து வைத்திருந்து அணு ஆயுதம் சரியாக வரக்கூடிய நேரத்திலே அந்த அணு ஆயுதத்தை கடலுக்குள் செலுத்தி நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தந்த பிச்சை. அவரை பற்றி ஒரு 12 வயது பையன் ஆனால் இருந்து அக்கனை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் ஆச்சரியத்தின் உச்சம், இளைஞர் இளைஞரின் ஈர்ப்பு காந்தம், ஊர் உள்ளவரை ஊர் ஊராய் பயில அரங்கங்கள், எளிமை வேந்தன் ஏவுகணை நாயகன், ஐயங்கள் போக்கி ஒவ்வொரு மாணவ மாணவியரின் இதயத்திலும் 1000 கனவுகளை நிரப்பி சென்ற எங்கள் அப்துல் கலாம் வாழ்க 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 என்று ஒரு 12 வயது சிறுவன் எழுதியிருக்கிறான். இன்று பாலியல் தொல்லையில் சிக்கித் தவிக்கும் பெண் பிள்ளைகளுக்காக ஒரு இளைஞன் ஷூ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஷூ அந்த குழந்தை காலில் போட்டு விட்டுட்டா அந்த குழந்தையை தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத ஆண்கள் வெளி உலகத்தில் தொட்டால் தொட்டவனுக்கு உடனே 0.1 ஷாக் போகிறது, அந்த குழந்தையின் வீட்டிற்கு ஒரு மெசேஜ் போகிறது என்று சொன்னால், அதை கண்டுபிடித்தவன் இந்திய நாட்டு இளைஞன் என்று சொன்னால் பெருமைப்படுகிறேன். இந்த இளைஞன் கண்டுபிடித்தது வீட்டுக்குள் இருக்கும் பெண்ணுக்கு பாதுகாப்பு என்று அல்ல, வெளியில் இருக்கும் என் பெண் கற்பு கட்டி இறந்துவிடக் கூடாது என்பதற்காக என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கொண்டு நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை நியாயமா. நான் வழக்கமா எல்லா பட்டிமன்றத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 25 தீர்ப்பு சொல்லுவேன். ஆனால் இங்கே நான் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்தளவுக்கு தாங்குமான்னு தெரியல, எல்லாம் பேட்டரி போயிடுச்சு, மதிய நேரம் ஆயிடுச்சு. அதனால் உங்களெல்லாம் தர்மசங்கரத்துக்கு ஆளாக்காமல் 5 சரியா, தலைப்பு என்னன்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்றைய சூழலில் இன்னைக்கு உள்ள சூழலில் இந்த மகிழ்ச்சி என்பது வீட்டுக்குள்ளே இருக்கிறதா வீட்டுக்கு வெளியே இருக்கிறதா, இதுதான் தலைப்பு. வீடு என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். வெளியே பலவிதமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம், பலவிதமான மனிதர்களோடு பழகுகிறோம், பலவிதமான மனிதர்களோடு புழங்குகிறோம், பல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கிறது, சில நட்புகள் காதலாக மாறுகிறது, காதல் திருமணமாக மாறுகிறது, திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு அந்த பெண்ணும் நம்முடைய வீட்டினுடைய ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இங்கே வெளியே இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறோம், இன்னைக்கு பழனிக்கோ திருப்பதிக்கோ மதுரைக்கோ போனோம்னா நம்முடைய கடவுளை நாம் பார்ப்பதற்கு உள்ளே செல்ல வேண்டுமானால் கூட நம்மிடத்தில் வெடிகுண்டு இருக்கிறதா என்று பார்த்து விட்டுத்தான் உள்ளே அனுப்புகிறார்கள். அதுதான் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை. நம்முடைய இஷ்டத்திற்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்கிற சுதந்திரம் வெளியே கிடைக்குமா என்று கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்காது. என் சௌரியத்துக்கு நான் சட்டை இல்லாமல் படுத்திருக்கணும், ஒரு ஆணுக்கு ஆசை, அவன் வெளியே போய் ரோட்டில் நின்று சட்டை இல்லாமல் படுக்க முடியுமானா? படுக்க முடியாது. அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, சமூகத்திற்கு எதிரான விஷயமாக காட்டப்படுகிறது. ஆனால் நான் சட்டை இல்லாமல் படுக்க முடியும், சாப்பிடாமல் தூங்க முடியும், எழுந்து நான் பிரஷ் பண்ணாமல் கூட நான் உட்கார்ந்துருக்க முடியும், அந்த சுதந்திரம் எல்லாமே எங்கே இருக்குன்னா வீட்டில் இருக்கு. ரைட்டு, இதுதான் மகிழ்ச்சியா சார்? அப்படி இருக்கிறதா மகிழ்ச்சியா? இல்லை. ரஷ்யாவிலே ஒரு இரவு நேரம் இருட்டு, கடைசியாக போயிருக்கிற ரயிலுக்கு சிக்னல் காட்டிட்டு அந்த டிடிஆர் நடந்து போறார்.
போகும்போது திரும்பி பார்க்கிறார், இந்த பார்சல்லாம் அடுக்கி வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு முக்கலும் முனகலுமான ஒரு ஈன சுரத்தில் ஒரு சத்தம், ஒரு அழுகை கேட்குது. யாருன்னு போய் பார்க்கிறார். அந்த பார்சல்களை விலக்கி விட்டு பார்க்கும்போது கம்பளி போர்த்து கொண்டு ஒரு உருவம் உள்ளே உட்கார்ந்துருக்குது. உற்று பார்க்கிறார், யாருப்பா அப்படின்னு கேட்குறார். யாரு அந்த அந்த பக்கத்துல இருந்து எந்த பதிலையும் காணோம். யாருப்பா, யார், என்ன பண்ற இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல, யாருமே இல்லை, தனிமையில் என்ன செஞ்சிட்டு இருக்க, திரும்ப கேட்கிறார். அங்க உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த உருவம் சொன்னது, நான் ஒரு அனாதை. அனாதையா, இங்கே காட்டு, யார், எந்த ஊர், நீ என்ன அப்படின்னு சொல்லி அந்த கையில் இருந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தை பார்த்த அடுத்த கணம் அந்த ரயில்வே அதிகாரிக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிரண்டு போனார். ஐயா நீங்களா, ஐயா நீங்களா, நீங்களா ஐயா என்று கதறினார். வாழ்க்கையில் இது கூட நடக்குமா என்கின்ற அளவுக்கு அந்த ரயில்வே வேலை பார்த்து கொண்டிருந்த அதிகாரிக்கு மிகப்பெரிய ஒரு துயரம். ஏன் ஐயா இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அவ்வளவு வேதனையோடு, கண்களில் கண்ணீர் வருகிற அளவுக்கு வேதனையோடு அந்த ரயில்வே துறை அதிகாரி அவரிடத்துல கேட்டார், உங்க வீட்டுக்கு போன் பண்ணட்டுமா? அந்த உருவம் அவரிடத்துல சொன்னது, தயவு செய்து என் மனைவி இடத்தில் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள், நான் சாகும் போதாவது நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறேன், வாழ்ந்துவிட்டு சாக ஆசைப்படுகிறேன், என் மனைவி இடத்துல என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்று அந்த நபர் சொன்னார். அவ்வளவு வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் கூட வெறுமையும் கொடுமையும் மனம் முழுக்க பரவி கிடக்கிற வழியோடு ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அந்த மனிதன் யார் தெரியுமா? நம்முடைய தேசத்தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியே குருவாக போற்றி புகழ்ந்த ரஷ்யாவுடைய பிரபல எழுத்தாளர் கவிஞர் டால்ஸ்டாய் தான் அது. ஆக அவ்வளவு பெரிய ஒரு மகான், அவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ், அவ்வளவு பெரிய ஒரு மாமனிதன், அவ்வளவு பெரிய ஒரு மாமேதை தன்னுடைய மனைவிக்கு பயந்து கொண்டு தன்னுடைய கடைசி நாட்களை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அந்த இல்லறத்தில் எங்கே இருக்கிறது அன்பு? அந்த இல்லறத்தில் எங்கே இருக்கிறது பாசம்? அந்த இல்லறத்தில் எங்கே இருக்கிறது அமைதி? எங்கே கிடைக்கிறது மகிழ்ச்சி? அந்த வீட்டுக்குள் கிடைக்கிறதா? இல்லை. நீங்க பார்க்கலாம், ஒரு ஒரு 4 வயசு 5 வயசு ஸ்கூல் சேர்ந்த ஒரு பையன்கிட்ட ஒரு பையன் ஓங்கி ஒரு அற விட்டுட்டான்னா அந்த பையன் சொல்லுவான், டே எங்க அப்பா யார் தெரியும்ல சொல்லுவான். எங்க அப்பா யார் தெரியும்ல, அந்த எங்க அப்பா யாரு தெரியும்லன்னு கேட்கிற அந்த கேள்வியில தெரியும் அவன் அவங்க அப்பா அவன் என்ன ரேஞ்சில் வச்சிருக்கான். ஒரு ஒரு பிள்ளைக்கும் தன்னுடைய தகப்பன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அதே பையன் 4 வயசுல எங்க அப்பா யாரு தெரியும்லன்னு கேட்டவன் 15 வயசுல சொல்றான் அம்மா கிட்ட அவருக்கு வேற வேலையே இல்லையா. 25 வயசுல அதே பையன் சொல்றான் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை. 35 வயசுல அதே பையன் சொல்றான், என்னம்மா இவரையாமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வளர்கிற போது 45 வயதில் அதே பையன் சொல்லுவான், அவரு கொஞ்சம் கோபக்காரு கத்துவார். 50 ஆண்டுகளை அந்த பையன் நெருங்கிற போது அவன் இந்த வாழ்க்கையினுடைய சுகதுக்கங்களை அனுபவித்து ஆராய்ந்து வாழ்ந்து பார்த்த பிறகு 50வது ஆண்டிலே சொல்லுவான், எங்க அப்பா தெய்வம்டா, எங்க அப்பா தெய்வம். அவன் அப்பா தெய்வம் என்று அவன் தெரிந்து கொள்வதற்கு 50 ஆண்டுகள் அவன் உலகத்திலே பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பயணம் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடத்தின் வாயிலாக அவன் தகப்பன் இவனுக்காக பட்ட துயரங்கள் அத்தனையும் அவன் தெரிந்து கொண்டதற்கு பிறகு அவனால் அந்த பையன் எங்க அப்பா தெய்வம்னு சொல்றான். ஆனா எத்தனை பிள்ளைகளால் அந்த தகப்பனை தெய்வமாக 50 வருடத்திற்கு முன்பு கொண்டாடுவதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறான். வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற அந்த பிறவி என்பது ரொம்ப சாதாரணங்க, ரொம்ப சாதாரணம். இந்து தர்மத்திலே ஒரு சாஸ்திரம் சொல்லுது, 18 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 19வதாகத்தான் ஒரு பிறவி மனித பிறவியாக நாம் பிறந்திருக்கிறோமா, 18 பிறவி தாண்டணுமா. அப்படி கிடைத்திருக்கிற ஒரு பிறவி, ஒரு பாடல சொல்றாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இப்படி ஒரு பிறவி கிடைச்சதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் ஒரு பிறவி பிறந்தா அதுல நீ நாயா பேயா பன்னியா கழுதையா குதிரையா என்னவா ஆக போற எப்படி தெரியும்,
இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இங்க கிடைச்சிருக்கிற இந்த பிறவி அரிது அரிது மானிடராய் புறத்தில் அரிது, அதிலும் கூன் குரல் செவிடு நீங்க புறத்தில் அதை விட அரிது. அப்படி ஒரு பிறவி படைச்சிருக்குது. நல்ல கை, நல்ல கால், நல்ல மூளை, நல்ல வாய், நல்ல நாக்கு, நல்ல கால், நடக்கிறோம், பேசுறோம், பாடுறோம், ஓடுறோம், படிக்கிறோம். இவ்வளவு அருமையான வாய்ப்புகளை கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறான். இந்த பிறவியை சரியான முறையில் நாம் வாழ்கிறோமா என்பதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி. இந்த கேள்விக்கு எங்கே பதில் இருக்கிறது? அது வீட்டிலா இல்லை வெளியிலா? வெளியில் ஒரு நட்பு பாராட்டுகிற போது, ஒரு காதல் வருகிற போது, ஒரு தொழில் செய்கிற போது, ஒரு உறவு ஏற்படுகிற போது, அதை நீ எப்போது வேண்டுமானாலும் முடித்துக் கொள்வதற்கு இறைவன் உனக்கு வாய்ப்பினை வசதியை கொடுத்திருக்கிறான். ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற, அவங்ககிட்ட சேர்ந்து பழகிற, அந்யோன்யமா இருக்கிற, அன்பு செலுத்துற, அளவலாவற, எல்லாமும் ஓகே. அவனுடைய நடவடிக்கையில உனக்கு உடன்பாடு ஏற்படாமல் போகிற ஒரு சூழல் வருகிற போது, அடுத்த நிமிடம் அவனுடைய உறவை துண்டித்துக் கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்கிறது. எப்ப வேணா நீ கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், டாடா பாய் பாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஒரு காதல் வருகிறது, காதலிச்சு பாக்குற, சந்தோஷமா இருக்கிற, ஒன்னா சேர்ந்து சுத்துற, எல்லாம் ரைட்டு. எங்கேயாவது அதுல ஒரு விரிசல் வருகிற போது நீ வேண்டாம் வெட்டி விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, விட்டுட்டு போயிடுற. ஒரு தொழில் பண்ற, அந்த தொழில வந்து உனக்கு ஒரு நஷ்டம் வருது, இல்ல அந்த தொழில் கூட சேர்ந்து பார்த்த ஒரு நபரால உனக்கு மன உளைச்சல் ஆகுது, உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த தொழில் வேணாம்னு மூடிட்டு நீ பாட்டுக்கு நம்ம வேலைக்கு வந்துடலாம். ஆனால் வீட்டுக்குள்ள இது செய்ய முடியாதுங்க. அங்கே அதே அப்பா, அதே அம்மா, அதே கணவன், அதே மனைவி, அதே பிள்ளைதான். இங்கே வெளியே கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் வீட்டுக்குள்ளே இல்லை. இங்கே வெளியே கிடைக்கிருக்கிற வாய்ப்புகள் வீட்டுக்குள்ளே இல்லை. இங்கே வெளியே வழங்கப்பட்டிருக்கிற வசதிகள், முறித்துக் கொள்வதற்கான வசதிகள் வீட்டுக்குள்ளே இல்லை. இங்கே வெளியே நீ உன்னை நல்லவனாகவும் வல்லவனாகவும் காட்டிக்கொண்டால் மட்டும்தான் மரியாதை. வீட்டுக்குள்ளே நீ எதை காட்டலாம், காட்டாவிட்டாலும் மரியாதை. நீ வெளியே நீ யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ், யூ ஹாவ் டு வின். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இயந்திரத்தனமான உலகத்திலே உன்னை நீ முன்னோடியாக காட்டினால் மட்டுமே இந்த உலகம் உன்னை பார்த்து கைத்தட்டும். நீ என்னவாவும் ஆகலனாலும் அம்மா என்ன இப்ப என்னைக்கு உன்னை பார்த்து கைத்தட்டே இருப்பாங்க. அவள் தாய். ஆயிரம் நண்பர்கள் இருப்பார்கள், ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள், ஆயிரம் கூட வேலை பார்க்கிறவன், என்ன மாதிரியான உறவுகள் வேணுமானா இருக்கிறான். ஆனா ஒரு கூலி தொழிலாளி, ஒரு வண்டி ஓட்டுறவன், ஒரு மூட்டை தூக்குறவன், ராத்திரி அவனுடைய வேலையை முடிச்சுட்டு 11 மணிக்கு கிளம்பி வரும்போது அவன் கையில் இருக்கிற பணத்தில் 10 ரூபாய்க்கு 2 புரோட்டா வாங்கிட்டு வந்து ராத்திரி 10:30 மணிக்கு 11 மணிக்கு 11:30 மணிக்கு கதவை திறந்து உள்ளே வந்து பார்க்கிற போது அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளையை போய் தொட்டு எழுப்பான். அந்த மனைவி சொல்லுவா, ஏன் இந்நேரத்தை அவனை தொந்தரவு பண்ணுற? அவன் ஒத்துக்க மாட்டான். கண்ணே எழுந்திரி, கண்ணே எழுந்திரி. எழுப்பி விட்டு அவன் தலையை தடவி கொடுத்து அந்த 2 பரோட்டாக்களையும் அவன் வாயிலை திணித்து ஊட்டி விட்டு திரும்ப படுக்க வச்சு அந்த கால்களை தடவி விட்டு அந்த கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து அடுத்து அவன் சாப்பிட போவதற்கு அவன் மனம் தயாராவதற்கு முன்பு அந்த குழந்தையை பார்த்து அவன் விடுகிற ஏக்க பெருமூச்சும் அந்த முரட்டு கைகள் காட்டுகிற அந்த பாதுகாப்பை உலகத்தில் எந்த விதமான இராணுவத்தாலும் கொடுக்க முடியாது. இங்கே நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறீர்கள், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் திருமணமாகி உங்களுக்கும் பிள்ளைகள் பிறந்து உங்க வீட்டுக்கு திரும்ப போறீங்க. உங்க அப்பா உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களை வாஞ்சியோடு கொஞ்சுவதை காட்டிலும் நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கிற முத்தங்கள் ஏராளம் ஏராளம். அது ஏன்னா அவருக்கு நீங்கள் மட்டும் வாரிசு அல்ல, அந்த வாரிசுகளை தாண்டி வாரிசு. ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், 16 ஆண்டுகள் 16 வயசு ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவில் அந்த குழந்தையை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. 16 இயர்ஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் 16 இயர்ஸ் த சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா ஹேஸ் டு பி லெட் அவுட், வெளியே போயிடணும் வீட்டிலேருந்து. அவனுடைய சாப்பாடு அவன் தான் பார்த்துக்கணும், அவனோட தங்குறதுக்கான இடம் அவன் தான் இருந்துக்கணும், படுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே அவனா சொந்தமாக உழைச்சா மட்டும்தான் 16 வயசில் இருக்க முடியும். அப்ப 16 ஆண்டுகள் கழித்து நான் வாழ்ந்துட்டேன் உடனே நீ தனிப்பட்ட மனிதனாக இயங்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆனா 16 வயசுக்கு மேல கூட தான் பெற்ற பிள்ளைக்கு குளித்து விடுகிற அப்பா அம்மாக்களை வைத்திருக்கிற பெரிய பெருமை நமக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரி பெற்றோர்களை வைத்திருக்கிறோமே, நம்ம வெளியே ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு,
வெளியே நிறைய மகிழ்ச்சி இருக்கு, வெளியே எல்லாமே கொட்டி கிடக்குது, அதையெல்லாம் வேண்டுமானால் அனுபவிக்கலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். ஆனால் மகிழ்ச்சி என்பது அது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், வழங்கினாலும் வழங்கப்படாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், வேறு வழியே இல்லாமல் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, நம்மை பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, கடமை, கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டுமானால் உங்கள் மனதிலே அந்த ஆர்வம், அந்த கடமை உணர்வு மேலோங்கி நிற்க வேண்டுமானால் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலே என்று சொல்லி, பெற்றதாய மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உட்டதேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உன என்று மறவேன் என் உயர்தனி தமிழை என்று அன்னை தமிழை வழங்கி உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்ததற்காக ஜவஹர் தொலைக்காட்சிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சேலத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு, என்டர்டெய்னிங்காவும் போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஜவஹர் யூடியூப் சேனல்ல. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா வந்துட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.